சபையின் பெருக்கத்தை பற்றி அறிக்கையிட போகிறோம். அறிக்கையிடலாமா? எல்லாம் சொல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் எங்கள் சபையிலே சேர்த்துக் கொண்டு வருகிறார். எங்கள் சபையில் சீஷர்களுடைய தொகை மிகவும் பெருகிற்று. எங்கள் சபை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுகிறது. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்து தேவனுடைய ராஜ்யமாகிய எங்கள் சபையிலே பந்தி இருக்கிறார்கள். கொஞ்சம் குறைய எங்கள் பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி எங்கள் சபைக்கு கூடி வருகிறார்கள். மேகத்தைப் போலவும் தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போல திரளான ஜனங்கள் எங்கள் சபைக்கு வருகிறார்கள். எங்கள் சபை ஆயிரமும் பலத்த ஜாதியுமாகிறது. நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம், ஆயிரம் மடங்கு பெருகுகிறோம். வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் நாங்கள் பெருகுகிறோம். மந்தை பெருகிறது போல கர்த்தர் எங்கள் சபையில் மனிதர்களை பெருக பண்ணுகிறார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் எங்கள் சபைக்கு வருகிறார்கள். எங்கள் சபையின் மூலம் விதைக்கப்படுகிற வசனங்கள் நூறத்தனையாய் பலன் தரும். எங்கள் சபையின் மூலம் விதைக்கப்படுகிற வசனங்கள் நூறத்தனையாய் பலன் தரும். நாங்கள் சொன்னபடியே ஆகும். எல்லா கரங்களையும் தேவன் மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு நாள் என்ன நடக்கும், பஸ்ல யாராவது பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க, நீ எந்த சர்ச்சுக்கு போறீங்கன்னு கேட்பீங்க. நான் இங்கதான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு, நானும் அங்கதான் வர்றேன், உங்களை பார்க்கலையே அப்படின்னா, ஏன்னா கூட்டம் அதிகமா இருந்தா பார்க்க முடியாது இல்லையா? நடக்குமா? நடக்கும். ஏன்னா அவர் என்ன செய்திருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கா அதை மட்டும் பார்ப்போம், வேற எதுவுமே பார்க்கறதா ஐடியா இல்ல. சரி, நல்லது. தொடர்ந்து நாம் சத்தியங்களை பார்ப்போம், ஜெபத்தை பற்றி பார்ப்போம். ஏன் ஜெபிக்க வேண்டும், எப்பொழுது ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப எப்படி ஜெபிக்கின்றதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதிலே விசுவாசமாய் ஜெபிக்க வேண்டும், விசுவாசம் உள்ள ஜெபத்தை ஏறெடுக்க பழக வேண்டும், அதை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யாக்கோபின் புஸ்தகம் 5:15 உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதவாக்கியம் சொல்லவில்லை. விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று என்ன செய்கிறது வேதவாக்கியம் சொல்கிறது. வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், ஒவ்வொரு எழுத்தும் முக்கியம், ஒவ்வொரு எழுத்தின் உறுப்பும் மிக மிக முக்கியம். எழுத்தின் உறுப்பு கூட முக்கியமா அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, உறுப்பு கூட முக்கியம்தான். காலில் இருக்கிற ஒரு உறுப்பு எடுத்துட்டோம்னா சாவா மாறிடுது இல்லையா? ஒரு எழுத்து மிஸ் ஆனா அப்படியே அர்த்தமே மாறிடும். பாருங்க, ஆங்கிலத்தில் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, ஜென்ரேஷன் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னு ரெண்டு வார்த்தை வருது. ஜென்ரேஷன்ஸ் சொன்னா சந்ததிகள் அர்த்தம், ஜென்ரேஷன் சொன்னா சந்ததின்னு அர்த்தம். நீ வேதத்தில் பாத்தீங்கன்னா பவுல் சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்றாரு, சந்ததிகளுக்கு என்று சொல்லப்படாமல் சந்ததி என்று ஒருவனைப்பட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எழுத்து அர்த்தத்தை என்ன செஞ்சிருது அப்படியே மாத்திருது பாருங்க. அதனால ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்து மிக மிக முக்கியம். பாருங்க, நான் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஊழிய காட்ட ஒரு வார்த்தையை குறிச்சு, இந்த வார்த்தை மிஸ் பண்ணக்கூடாது, அந்த வார்த்தை முக்கியமானு சொன்னோன்னு அப்படி கூட சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்டாரு. அப்படித்தான் சொல்லணும். அதனாலதான் பாருங்க, ஜபம் பிணியாலே ரசிக்கும், ஜபம் ஜெயம், ஜபம் ஜெயம்னு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவத்துக்குள்ள ரொம்ப தீவிரமா என்ன செஞ்சிருச்சு, பரவிருச்சு. ஆனால் கரெக்டா சொன்னா விசுவாசம் உள்ள ஜபம் தான் பிணியாலையை ரட்சிக்கிறது, விசுவாசம் உள்ள ஜபம் தான் பதில் என்ன செய்யும் கொண்டுட்டு வரும். விசுவாசம் இல்லை என்றால் தேவனிடத்திலிருந்து ஒரு சதவீதம் கூட ஆசீர்வாதம் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாமே விசுவாசத்தின்படி தான் ஆபரேட் ஆகுது. பாருங்க, நீங்க எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய ஆள் தான், உங்கள்கிட்ட விசுவாசம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார், விசுவாசத்தின் புருஷன் உங்களுக்குள்ள என்ன செய்கிறார்,
இருக்கிறார். இரண்டாவது அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னாலே விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா விசுவாசம் எங்க இருக்குது? வார்த்தைக்குள்ளதான் என்ன செய்யுது, இருக்குது. இப்ப என்னன்னா அந்த விசுவாசத்தை கொஞ்சம் கட்டவிழ்கிறதுக்கும் அந்த விசுவாசத்தை செயல்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், பழகணும். பாருங்க பாருங்க, நம்ம இவ்வளவு நாளா போதிச்சிட்டு இருக்க காரியங்கள் யாராவது கேட்டாங்கன்னா இது ஜெபத்தை பற்றிய போதன மாதிரியே தெரியலன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா விசுவாசத்தை பத்தி பேசுறோம், வாழ்க்கை முறையை பத்தி என்ன செய்யறோம் பேசுறோம், வாழ்க்கையில எப்படி பேசணும்ன்றத பத்தி என்ன செய்யறோம் பேசுறோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஜெபத்தை மகிமைப்படுத்துற மாதிரி இல்லைன்னு நினைப்பாங்க. இதுல பாருங்க என்ன கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவ சமுதாயம் வேற கேட்டகரிக்குள்ள போயிடுச்சு. கண்ண மூடி வாயை திறந்து பண்றதெல்லாம் ஜெபம் அப்படின்னு மட்டும் நினைச்சிருச்சு. இல்ல இல்ல இல்ல, வேத வாக்கியம் எப்படி சொல்லுகிறதோ அப்படி ஜெபிக்கிறதுக்கு பேர் தான் ஜெபம். இல்லை என்றால் வேதம் சொல்லும் போது அது வீண் வார்த்தைகள்னு சொல்லிடுது. நீங்கள் அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டாம், அளப்ப வேண்டாம். நான் என்ன சொல்லியிருக்கோம்னா அதுபடி என்ன செய்யுங்கள், ஜெபிக்க பழகுங்கள் சொல்றேன். இப்ப பாருங்க, இது வேதத்தில் எங்கேயோ நான் ஒரு வசன சாம்பிளுக்கு எடுத்திருக்கிறேன். இப்ப நம்ம அப்படியே இதுக்குள்ள அப்படியே போயிட்டே இருக்கிறோம், விசுவாசத்தின் மூலமாக எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றது. ஆபிரகாமை பற்றி நம்ம கடந்த ரெண்டு வாரமா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆபிரகாமை பற்றி பார்க்கும்போது ரோமர் 4வது அதிகாரத்தையும் அது நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கிறோம். ரெண்டுக்கும் அப்படி சிமிலாரிட்டி நிறைய என்ன செய்யுது இருக்குது, ஒற்றுமை அங்க என்ன செய்யுது இருக்குது. பாருங்க, ஆபிரகாம் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஆரம்பிக்க, ஜெபத்தில் ஆரம்பிக்கல, எதில் ஆரம்பிக்கிறார்னா அவர் வேற எதையும் எண்ணாதிருந்தார். எண்ணங்களை பற்றி ஆரம்பிக்கிறார், வேற எதை பற்றியுமே நினைச்சு பார்க்கல, தேவனுடைய வாக்கு தத்தத்தை மட்டும் என்ன செஞ்சாரு நினைச்சு பார்த்தாரு. வேற எதையுமே நினைச்சு பார்க்கல, தேவனை என்ன செய்தார் நினைத்தார். தன்னுடைய சரீரம் செத்து போனதை நினைக்கவில்லை, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை நினைக்கவில்லை, அவருடைய வாக்கை நினைத்தார், அவரையே நினைத்தார், அவரை மகிமைப்படுத்தினார், விசுவாசத்தில் வல்லவனானார், ஆசீர்வாதம் என்ன செய்தார் பெற்றுக்கொண்டார். அப்ப பாருங்க ஜெபம் சொல்லும் போது எப்படி வருது பாருங்க, கவலையான எண்ணங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு ஜெபத்தையும் வைத்துக் கொண்டிருப்போமானால் அந்த ஜெபத்தில் பலன் இருக்க போறது கிடையாது. ஆபிரகாம் கவலைப்பட்டதை நம்ம பார்க்க முடியாது. வேதம் சொல்லும் போது அவர் தேவனை மகிமைப்படுத்தினார், விசுவாசித்தார், வேற எதையும் எண்ணல, அதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தார், ஆசீர்வாதம் என்ன செய்தார் பெற்றுக்கொண்டார். இது அப்படியே நீதிமொழிகள் 4 பொருந்தது. வாசன 20வது வசனத்திலிருந்து வாசம், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அப்ப அவருடைய வார்த்தையை கவனிக்கணும், அவருடைய வசனங்களுக்கு செவியை சாய்க்கணும். பாருங்க, அப்ப ஆபிரகாமா தான் மன்னர், அவருடைய வார்த்தையை பார்த்தாரு, அவருடைய வசனத்தை கவனிச்சாரு, அதுக்கு செவியை சாய்ச்சாரு, அதனால ஆசீர்வாதம் செய்தார் பெற்றுக்கொண்டார். அப்படியே வரும்போது 21-22 வரும்போது அந்த வார்த்தைகள் ஜீவனும் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கும் போது அந்த வார்த்தை உள்ள போகும்போது இது உடலுக்கு ஜீவனையும் ஆரோக்கியத்தை என்ன செய்து கொண்டு வருது. ஆபிரகாமுக்கு எப்படி வந்துச்சு, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிருந்து சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தது. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை பார்த்ததுனால அவருடைய செத்து போன சரீரத்தில் ஜீவன் வருது, செத்து போன சாராளுடைய கர்ப்பத்தில் என்ன வருது, ஜீவன் வருது, ஆரோக்கியம் வருது. இப்ப குழந்தை ஆசீர்வாதம் என்ன செய்கிறது உண்டாகிறது. அதனாலதான் இதுக்கு அதுக்கு ரிசம்பிளன்ஸ் இருக்குன்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, அப்படியே முடிக்கும் போது வாயின் தாறுமார்களை உன்னை விட்டு என்ன செய்வாயாக, அகற்றுவாயாக. வாயின் தாறுமார்கள் சொல்லும் போது கெட்ட வார்த்தை பேசுறாங்க, வாயின் தாறும் அது வாயின் தாறுமாறு தான், அது தேவனுடைய பிள்ளைகள் அது சம்பந்தமே கிடையாது. நம்ம எப்பவுமே ரொம்ப லோ லெவலாவே திங்க் பண்ணிடுறோம். வேதம் நம்மளை குறிச்சு உயர்வாதான் பேசுது, அதெல்லாம் பேசவே இல்லை இல்லையா. அதெல்லாம் கெட்ட வார்த்தை ஒன்று வாயிலிருந்து என்ன செய்ய வேண்டாம், புறப்பட வேண்டாம், அதை அப்படியே விட்டுறலாம். எது இந்த இடத்துல தாறுமாறா பேசுறதுன்னு சொல்லும் போது அப்படி வார்த்தை ஒன்ன சொல்ல நாம அதுக்கு ஆப்போசிட்டா என்ன செய்யறது பேசுறது. பேசுறதெல்லாம் தாறுமாறா பேசிட வேண்டியது, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டா பேசிட வேண்டியது. அப்புறம் ஆசீர்வாதத்தை காணும் சொன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார் இல்லையா, கர்த்தர் சொல்ல வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு என்ன செய் அகற்று. பாருங்க, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளு சொல்லிட்டு அந்த வசனத்தை சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம், காத்துக்கொள்ள உள்ள இருக்கக்கூடிய வசனத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா இதை காத்துக்கொண்டாதான் இதை காத்துக்கொள்ள முடியும். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள், இருதயம் என்கிற பட்டணத்திற்கு வாய் தான் கோட்டை வாசல் இருக்கீங்களா, இன்னொரு வாசல் இருக்கு காதுன்ற வாசல். இருதயத்துக்குள்ள போறது இது கரெக்டா உள்ள பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா கத்த சொல்ற இதை கொஞ்சம் அடைக்கணும், கத்தருடைய வார்த்தைக்கு அகைன்ஸ்ட் என்ன செய்யக்கூடாது
பேசக்கூடாது. அவ இப்படிதான் ஆபிரகாம் ஆசீர்வாதம் என்ன செய்தார், பெற்றுக்கொண்டார். பாருங்க நம்ம கவனம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்ன்றதுலதான் இருக்குது. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணோம், கர்த்தர் சொல்றார் எப்படி ஜெபம் பண்ணுங்கிறது எனக்கு மிக மிக முக்கியம். பாருங்க ஒரு ஒரு கூட்டம் நடந்துச்சாம் பாருங்க. அந்த கூட்டத்துக்கு வெளியே இருந்து பிரசங்கியார் ஒருத்தர் வந்திருந்தார். வந்திருந்த உடனே ரெண்டு நாள் மூணு நாள் நடக்கக்கூடிய கூட்டம், அதுல அந்த பிரசங்கியாரு நல்ல பிரசங்கம் பண்ணி முடிக்கிறார். முடிச்ச உடனே அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் வந்த உடனே வந்து முன்னாடி வந்து ஜெபம் பண்ணாங்க. அதுல ஒரு அம்மா வந்து, பாஸ்டர் எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சாம்பார். சொன்ன உடனே இவர் இயேசு நாமத்தில் கட்டளை கொடுத்தார், இயேசு நாமத்தில் இந்த அம்மாவுக்கு வயிற்று வலி நீங்கி போவதாக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த ஆளுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டு கூட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டாராம் பாருங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம், நாளே நாலு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வருத்தமா பாருங்க. அடுத்து சாயந்தர கூட்டத்துக்கு அவர் வந்தாராம். காலையில கூட்டம் முடிஞ்சு சாயந்தரத்துக்கு என்ன செஞ்சாராம், வந்தாராம் பாருங்க. கொஞ்சம் பத்து அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வர்றாரு, வந்தவர் இல்லை லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வேகமா இறங்கி வந்துட்டு இருக்கும்போது இந்த அம்மா வேகமா ஓடி வந்து அவர் மேல இடிச்சு கீழே விழுந்துருச்சான் பாருங்க. ஏன்னா அவர் மேடைக்கு போறதுக்கு முன்னாடி விட்டு என்ன செஞ்சிடணும், பேசிடணுன்றதுக்காக. அப்புறம் இந்த அம்மா அவர் தூக்கி விட்டாரா, எந்திரிங்கம்மா என்ன அவசரம் அப்படின்னு. இல்லங்கய்யா காலையில் இருந்தீங்கம்மா, காலையில் பிரசங்கம் மட்டும் போனீங்க, நான் மதியத்துல இருந்து ஒரே யோசனையாவே இருக்கிறேன், நீங்க இறக்கம் இல்லாத பிரசங்கியாரு, ஒரு எப்படியாவது என் தலையில கையை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமாவது நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன், நீங்க என்னடா இயேசு நாமத்துல வயிற்று வழியே போன்னு சொல்லி பேசிட்டு நீ வாட்டுக்கு போயிட்டீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம், வயிற்று வழி போயிடுச்சா இல்லையா அப்படின்னு கேட்டாராம். அப்பதான் அந்த அம்மா யோசிச்சா வயிற்று வழி போயிடுச்சு இருக்கீங்களா. அந்த அம்மா வயிற்று வழி போனதை கூட கவனிக்கல, அவருடைய மனசு பூரா நம்ம மனசுல என்ன இருக்குது அப்படின்னா, இவர் ரொம்ப நேரம் நமக்கு ஜெபம் பண்ணல, இவர் ரொம்ப நேரம் நமக்கு ஜெபம் பண்ணலன்றதா மனசுல இருக்கு பாருங்க. அப்ப இவர் சொன்னாராம், நீங்களா முடிவு பண்ணிட்டீங்க ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாதான் ஆசீர்வாதம் வரும்னு, ஆனா கரெக்டா ஜெபிக்க வேண்டிய விதமா ஜெபிச்சா ஆசீர்வாதம் என்ன செய்யும் வரும். பாருங்க இதை வந்து கொஞ்சம் நல்லா முழுமையா புரிந்து கொள்ளணும். இப்ப ஜெபம் பண்றதுக்கு தான் போதிச்சுட்டு இருக்கோம், ஆரம்பிக்கும் போதே எப்படி போச்சோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு போதிச்சோம் இல்லையா. எப்பொழுதும் கர்த்தரோட கம்யூனிகேஷன் வைத்துக் கொள்ளுங்கள், அவரை எப்பொழுதும் ஸ்தோத்தரியுங்கள், மகிமைப்படுத்துங்கள், இதைத்தான் பேசிட்டு இருக்கிறோம். இப்ப இதுல என்ன பாஸ்டர் நாலு வாரத்தில் ஜெபம் பண்றதை பத்தி சொல்றீங்களே அப்படின்னா, இப்ப நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், விசுவாச ஜெபத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அவரை எப்பொழுது ஸ்தோத்தரித்து அவரோட பழகிறதுன்ற காரியம், தகப்பனோடு நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம், ஒரு ஐக்கியம், அது எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம். பிடிச்சுக்கிறீங்களா பாயிண்ட், அது நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் அவரோட பழகலாம். புஸ்தகத்தை திறந்து வச்சு இப்ப கூட பாட்டு பாடணும், வானாதி வானமே போற்றுன்னு போற்றி அவரை மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்தரிச்சுட்டே இருக்கலாம். ஆனா உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, இப்ப இங்க விசுவாசம் தான் முக்கியமே இல்லாமல் நேரம் கிடையாது. சொல்லுவாங்களே பத்து வருஷமா ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒண்ணுமே நடக்கலங்க அப்படின்னு. ஒருவேளை கடவுள் வேற ஏதாவது நோக்கம் வச்சிருப்பாரோ அப்படின்னு வேற ஒரு சிந்தையா மாறிடுறாங்க. இல்ல இல்ல ஒரே நோக்கம் தான் வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், நீங்க நல்லா இருக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தை தான் என்ன செய்திருக்கிறார் வச்சிருக்கிறாரு. நான் ஒரு சகோதரியை சந்திப்பேன் பாருங்க, நானே மனைவியும் போய் சந்திக்கும் போது அந்த சகோதரி ஒரு காரியம் சொன்னாங்க, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ண வருவாங்க, அவங்க தான் கூப்பிடுவாங்க பாருங்க, நீங்க வாங்க பாஸ்டர் எங்களுக்கு வசனத்தை கொடுத்துட்டு போங்க, நான் போய் உட்கார்ந்தாலும் வசனத்தை தான் போச்சுட்டு வருவேன் பாருங்க. போன உடனே அந்த அம்மா அந்த சகோதரி ஒன்று சொன்னாங்க, பாஸ்டர் இந்த ஊழியக்காரங்க எல்லாரும் பேசுறதையும் பார்த்துருக்கேன், நீங்க பேசுறதையும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் சொன்னாங்க. ஊழியக்காரங்க வருவாங்க, ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா எங்களால தான் வந்துச்சுன்னு சொல்லி என்ன செய்வாங்க நிற்பாங்க, வரலைன்னு சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு வேற ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, வேற ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க வரும்போது தான், ஒவ்வொரு முறை வரும்போதும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய சித்தம், நீங்க நல்லா இருக்கிறது தான் அவருடைய சித்தம் சொல்லி திருப்பி திருப்பி அதை சொல்றதை நான் கவனிச்சிருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னாங்க. கவனிக்கிறாங்க பாருங்க, நீங்களும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கூட சந்தேகம் அவசியமே இல்லை, நம்ம சுகமா இருக்கிறதோடைய சித்தமா, செழிப்பாகிறதோடைய சித்தமா, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க ரட்சிக்கப்படுறது அவருடைய சித்தமா, கேள்வியே கிடையாது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நீ எல்லா வகையிலும் நல்லா இருக்கதான் தேவன் விரும்புறார். அப்ப பாருங்க விசுவாசம் எப்படி வருது, சரி இப்ப போகலாம். அதனால நம்ம வேறு வகையான சிந்தனைக்கு போறதில்ல, விசுவாசித்தான் ஆசீர்வாதம் என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம்.
விசுவாசத்தை பற்றி பேசும்பொழுது இந்த வேத பகுதியை கண்டிப்பாக நான் போதிப்பது உண்டு. ஏனென்றால் இதை மிஸ் பண்ண முடியாது. மார்க் 9வது அதிகாரத்துக்கு திருப்புவோம். மார்க் 9வது அதிகாரம். எப்படி பெரும்பாடுள்ள ஸ்திரீ சம்பவம் நமக்கு விசுவாசத்தை போதிக்கிறதா இருக்கிறதோ, அதே போல இந்த சம்பவம் நமக்கு விசுவாசத்தினுடைய முக்கியத்துவத்தையும், விசுவாசத்தின் மூலமாக எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது என்பதையும் நமக்கு போதிக்கிறது. மார்க் 9வது அதிகாரத்துக்கு திருப்புவோம். எடுத்துட்டீங்களா? 14வது வசனத்திலிருந்து 18 வரைக்கும் முதல்ல வாசிக்கிறேன். 14 இருந்து 18 வரைக்கும். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேத பாருக தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேத பாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உன்னை சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இங்க நடக்கிற காரியம் என்ன? எல்லாரும் படிச்சிருக்கோம் சம்பவத்தை. விசுவாசத்துக்காக இந்த காரியத்தை என்ன செய்யணும்? பார்த்தே ஆகணும். கொஞ்ச நேரம் இதுலயே தான் போயிட்டே இருப்போம். பாருங்க, இந்த இடத்துல ஒரு தகப்பனுடைய பையன், அவனுக்கு வந்து ஒரு பிரச்சனை. இப்ப இந்த பையனை வந்து சீஷர்கள்ட்ட கொண்டுட்டு வர்றாங்க. கொண்டுட்டு வந்து ஜெபம் பண்ண சொல்றாங்க. சீஷர்கள் ஜெபம் பண்றாங்க, ஒண்ணுமே என்ன செய்யல, நடக்கல. நடக்கலைன்னு சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய வேத பாரகர்கள் இயேசுவின் சீஷர்களோட தர்க்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் உங்களால முடியல, ஏன் உங்களால முடியல இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தர்க்கம், ஒரு பெரிய கான்வர்சேஷன் என்ன செய்யுது, நடந்துட்டு இருக்குது. நடந்துருந்தோன்னு இயேசு அங்க வர்றாரு. வந்தவொடனே எல்லாரும் அவருக்கு வந்தனம் சொல்றாங்க. இப்ப கேட்கிறாரு, என்னத்தை குறிச்சு தர்க்கம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை இங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த விவரத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே இயேசு வாயிலிருந்து அந்த வார்த்தையை கவனிங்க. 19வது வசனம், அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோட இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இப்ப விசுவாசம் இல்லாத சந்ததியேன்றார். இங்கதான் உங்க முன்னாடி ஒரு கேள்வியை வைக்க போறேன். கேள்வி வைக்கலாமா? பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் இல்லையா, திட்டமாட்டோம். அற்பமானவன் என்று யாரையும் எண்ண மாட்டோம். இந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம் இல்லாத சந்ததியேன்னு சொல்லி இவர் யார சொன்னார்? இங்க வந்து யார் யார் வர்றாங்கன்றதையும் நானே உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். முதல்ல வேதபாரகர்கள் வர்றாங்க, ரெண்டாவது சீஷர்கள் வர்றாங்க, மூணாவது இந்த பிள்ளையோட தகப்ப என்ன செய்யறான், வர்றான். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்க ஜனக்கூட்டத்திலிருந்து ஒருத்தன் தான் சொல்றான், உன்னுடைய சீஷர்கள் ஒரு ஆள் என்ன செய்ய முடியல, யாருமே துரத்த முடியல அப்படின்றான். இப்ப இந்த மூணு மெயின் கேட்டகரி எடுத்துக்கும். ஒன்னு வேதபாரகர், இன்னொன்னு சீஷர்கள், மூணாவது யார், மூணாவது ஜனக்கூட்டமா, பிள்ளையோட தகப்பன், ஜனக்கூட்டம் நாலாவது வச்சுக்கலாம். சரி, இதுல யார பார்த்து விசுவாசம் இல்லாத சந்ததியேன்னு சொன்னார்? சும்மா தைரியமா சொல்லுங்க. சீஷர்கள்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. மூணு பேர்த்தையுமே சொன்னாரா? மூணு பேர்த்தையுமே சொன்னாருன்னு பின்னடைந்து ஒருத்தர் சொல்றாரு. எல்லாரும் பெயிலு, மூணு பேருமே பெயிலு விசுவாசத்துல. வேற யாரு? சீஷர்கள். வேத பாரகரை சொல்லலையா, இல்ல பிள்ளையோட தகப்பனை சொல்லலையா? சொல்லுங்க சிஸ்டர். வேத பாரகரை சொன்னார். வேற யாரு? ஆல்பர்ட்டுக்கு பிரச்சனையே வேணாம்னு மூணு பேரையும் சொல்லிட்டாரு இல்லையா? மூணு பேரையும் சொல்லிடுவோம், ஒரே கதையா முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க, மச்சமா சொல்லுங்க. சீஷர்கள் அவங்களதான் சொன்னார் விசுவாசம் இல்லாத சந்ததியு சொன்னார். அவங்க தானே தேவனுடைய குமாரன் விசுவாசி கூடவே இருந்தாங்க. அவங்களே விசுவாசிக்கல, சீஷர்களே விசுவாசிக்கல, அப்படிதான் சொல்ல வரீங்க இல்லையா? பேதுரு விசுவாசிக்கலன்றீங்க. பேதுரு தான் ரெண்டு நிருபத்தை எழுதியிருக்காரு பைபிள்ல. யாக்கோபு அவரும் விசுவாசிக்கலன்னு சொல்றீங்க. யோவான் 12 பேர்ல அவரு ஒரு ஆளு. சுவிசேஷ புத்தகம் மார்க்கு ஒரு ஆளு. மார்க்கு இயேசுனுடைய சீஷர்ல ஒரு ஆள், இது எழுதினதே அவர் தான். அப்ப அவருக்கும் விசுவாசம் இல்லை, 12 சீஷர்களுக்கும் விசுவாசமே இல்லை. அப்படியா? இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க சீஷர்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு? குழப்பிட்டீங்களே பாஸ்டர்.
சந்தேகத்தை கிளப்பி விட்டுட்டீங்களே. சீசர் தான் மூணு பேரையும் தான் சொன்னார். மூணு பேரையும் சொன்னார்ன்றத நான் கொஞ்சம் ப்ரூஃப் உடைய காமிக்கிறேன். சில சீஷர்களை பத்தி சொல்லும்போது நேரடியாக பிளைனாவே சொல்லிட்டாரு, சீஷர்களுடைய அவிசுவாசம் சொல்லிட்டாரு. ஆனா மற்ற ரெண்டு காரியமும் உள்ள புதைந்து இருக்கிறது. எப்பவுமே பாருங்க, வேதவசனத்தை வாசிக்கும் போது சில காரியம் வெளிப்படையான பதிலை கொடுக்கும், சிலது கொஞ்சம் ஆராய்ஞ்சு படிச்சீங்கன்னா சில பதில் உள்ள என்ன செய்யும் இருக்கும். எல்லாமே மேலெல்லாம் இருக்காது, தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். பைபிள்ல படிக்கிறப்ப எல்லா சத்தியங்களும் மேலே என்ன செய்யாது இருக்காது, படிப்படியாக இருக்கும். முதல்ல சில சத்தியங்கள் மேல இருக்கும், சில சத்தியங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஆழமா இருக்கும். ஆழத்தை ஆழம் கூப்பிடுகின்ற மாதிரி அது போய்கிட்டே என்ன செய்யும் இருக்கும். இப்ப பாருங்க, விசுவாசம் இல்லாத சந்ததியை இப்ப 20வது வசனத்துக்கு அப்படியே போயிடலாம். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது, அவன் தரையிலே விழுந்து நுரைதள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது, இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். ஒரு வேத பகுதியில் எந்த வார்த்தை திருப்பி திருப்பி வருதோ அந்த காரியத்தை பற்றி தான் அந்த வேத பகுதி என்ன செய்து பேசுது. இதுல திரும்ப திரும்ப வரக்கூடிய வார்த்தை விசுவாசம் என்கிற வார்த்தை. விசுவாசம் இல்லாத சந்ததியை ஆரம்பிக்கிறாரு. மூத்த அந்த பிள்ளையோட தகப்பனை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகுன்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்றாரு. உடனே தகப்பன் அடுத்து பேசுறான், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் சொல்றான். பைபிள் படிக்கிறதுல இது ஒரு மெத்தடு. ஏன்னா உலகத்தில் பாருங்க, ஆளாளுக்கு ஒரு வசனத்தை எடுத்து வச்சு ஆளாளுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துறாங்க. நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல அந்த பதில என்ன வார்த்தை திருப்பி திருப்பி வருதுன்னு என்ன செய்யணும் கவனிக்கணும். பக்கத்தில் அட்டவணை மாதிரி கூட போட்டுக்கலாம், எந்த வார்த்தை திருப்பி அதிகமா வருதோ அதைத்தான் வேத பகுதி என்ன செய்து பேசுது. அப்ப விசுவாசத்தை முக்கியத்துவப்படுத்தக்கூடிய வேத பகுதி. இப்ப பாருங்க, இந்த பிள்ளையோட தகப்பனும் இவரும் இப்ப பேசிக்க ஆரம்பிக்கிறான். பேசும்போது கேட்கிறாரு, இது எவ்வளவு நாளா இவனுக்கு இருக்குதுன்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே தகப்பன் சொல்றான், சின்ன வயசுல இருந்தே இவனுக்கு என்ன செய்து இருக்குது அப்படின்னாரு. சொல்லிட்டு இப்ப இந்த தகப்பனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. இது வெறும் ஜபம், இது விசுவாச ஜபம் கிடையாது. கவனிச்சு பாருங்க, இயேசுக்கு முன்னாடி எப்படி ஜபிக்கிறார் பாருங்க. 22வது வசனம், இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால், நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். ஏதாயிலும் செய்யக்கூடுமானால், உங்களால் ஏதாவது முடியும்னா எங்களுக்கு உதவி செய்யுங்க. கடவுள்கிட்ட போகும்போது எப்படி போகணும், உம்மால எல்லாம் முடியும்னு போகணும் இருக்குங்களா. ஏன்னா வேத வாக்கியம் அப்படிதான் என்ன செய்து சொல்லுது. கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த பிள்ளையோட தகப்பன், உம்மால எல்லாம் முடியும், இவன் ஒருவேளை யூதனா இருப்பானால், ஆனா யூதர்கள் பெரும்பாலும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, இவன் வந்து அவிசுவாசியா இருந்தாலும் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை கவனிச்சு பாருங்க, அவ என்ன சொல்றா, வஸ்திரங்களை வாங்கி தொட்டா சொஸ்தமாவேன்னு சொல்றா. அவளுக்கு ஃபெய்த் எப்படி இருக்குது, பரிபூர்ணமா இருக்குது. இவரை கவனிச்சு பாருங்க, பிள்ளையோட தகப்பன், உம்மால ஏதாவது முடியும்னா எனக்கு உதவி செய்யுங்க. இவர் சொல்றாரு, என்னால முடியும், ஒன்னால விசுவாசிக்க முடியுமான்னு கேக்குறாரு. இருக்கீங்களா, கத்தட்ட போய் எப்பயுமே இப்படிதான், கத்தட்ட போனீங்கன்னா பிள்ளைய நம்ம பக்கம் தான் திருப்புவாரு. ஏன்னா அவர் எப்பயுமே ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட். இருக்கீங்களா, அவர்கிட்ட எதுவுமே ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது, ஒரு தப்பையும் கண்டுபிடிக்க முடியாது, கரெக்டா இருக்கும். கடவுளை பற்றி நினைக்கும் போது பாருங்க, சில முத்துக்கள் எல்லாம் சொல்றேன், கடவுள்கிட்ட நீங்க ஒரு காரியத்தை வந்து குறைய என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த கிறிஸ்தவ சமுதாயம் என்ன நினைக்குதுன்னா, அவர் எல்லாம் அவர் இஷ்டப்படி செய்வாரு, நாம யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்ட்டு உலக கிறிஸ்தவ சமுதாயமே அப்படி நினைக்குது. அதுக்கு சில வசனங்களை பைபிள் இருந்து எடுப்பாங்க, எல்லாம் ராங் இன்டர்பிரேஷன் தான் பாருங்க, தவறாய் கொடுக்கப்படுகிற விளக்கம் தான். அவர் எதையும் எப்படி வேணாலும் செய்வார், அவரை யார் கேள்வி கேட்க முடியாது. எவனையாவது அடிச்சார்னா கேள்வி கேட்க முடியாது, வியாதிக்கு உட்படுத்தினார்னா கேள்வி கேட்க முடியாது. பாட்டெல்லாம் பாடிட்டாங்க, ஏனென்று கேட்க யாருக்கும் அந்த பாட்டு தெரியுமா, அந்த ராகம் எனக்கு, இந்த வரி தான் தெரியும், ராகம் தெரியல, எனக்கு ராகம் மறந்து போயிடுச்சு. ஏனென்று கேட்க உரிமை இல்லை, எதையும் தாங்கும் இதையும் தாரும் தேவா அப்படின்னு, ஏன்னு கேட்கறதுக்கே
உரிமையே கிடையாது. என்னன்னா சர்வாதிகாரி கேட்டகரியில தான் கடவுளை வச்சிருக்கிறான். சர்வாதிகாரி என்ன தெரியுமா உங்களுக்கு? யாரை பத்தியும் எதையும் பொருட்படுத்திக்கிற, தனக்கு இஷ்டம்னா செய்ய வேண்டிய தப்போ சரியோ செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது சர்வாதிகாரி. ஹிட்லர் சர்வாதிகாரி பாருங்க, அவன் பல நாடுகள் சொல்லுச்சு, ஏன் இப்படி யூதர்களை கொண்டு குவிக்கிற வேண்டாயான்னு சொல்லுச்சு, அப்படித்தான் செய்வேன் செஞ்சான், செஞ்சான் பாருங்க. கடவுள் அந்த கேட்டகரியில தான் வச்சிருக்கிறான். கடவுள் அப்படி கிடையாது பாருங்க, அவர் எல்லாத்துக்கும் ரீசன் வச்சிருக்கிறாரு. தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஊழியக்கார் சொல்லும்போது சொல்றாரு, எல்லாத்துக்குமே ரீசன் இருக்குது. ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டான்னா அதுக்கு காரணம் இருக்குது, ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படலைன்னா அதுக்கு காரணம் என்ன செய்யுது இருக்குது. ஒரு ஆள் நீடி ஆயுள் வாழ்ந்திருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது. ஒரு ஆள் காலத்துக்கு முன்னாடி போறாங்கன்னா அதுக்கும் காரணம் என்ன செய்யுது இருக்குது. பெரும்பாலான காரணத்துக்குரிய பதில வேதமே என்ன செய்யுது கொடுக்குது பாருங்க. அப்ப ஒரு ஆள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாருன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா விசுவாசம். ஒரு ஆளு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவிசுவாசம். ஒரே ஒரு எழுத்து தான், ஒரு எழுத்து எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? விசுவாசம், அவிசுவாசம். அவிசுவாசம் தோல்வியை கொண்டு வரும், விசுவாசம் ஆசீர்வாதம் என்ன செய்யும் கொண்டு வரும். இவன் போய் சொல்றான் உங்களால ஏதாவது முடிஞ்சா செய்யுங்க, உடனே சொல்ற நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்றாரு. பாருங்க, எப்பயாவது கவனிச்சிருக்கீங்களா? ஒரு ஆளை பார்த்து உங்ககிட்டதான் அந்த மிஸ்டேக் இருக்கு, நீ கரெக்ட் பண்ணிக்கின்னு சொல்லி பாருங்க. ஒத்துக்கிற ஒரு ஆளை காமிங்க பார்க்கலாம், அவரை நான் என் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறேன், க்ளோஸ் ஃப்ரெண்டா. நீ கவனிச்சிருக்கீங்களா? இந்த ஜஸ்டிஃபைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, நியாயப்படுத்தி பேசுறதுன்னு ஒண்ணு இருக்கு. இவங்க என்னதான் செஞ்சிருந்தாலும் சரி அதை நியாயப்படுத்தி தான் என்ன செய்வாங்க பேசுவாங்க. ஒரு முக்கியமான சத்தியத்தை இதோட சொல்றேன், சேர்த்துங்க, எப்பயுமே நியாயப்படுத்தி பேசாதீங்க. தப்புனா திருத்திக்கிங்க, தப்பு இல்லைன்னா கண்டுக்காதீங்க. இருக்கீங்களா? யார் என்ன சொன்னாலும் அது கொஞ்சம் கவனிங்க, ஒருவேளை தப்பு இருந்தா திருத்திக்கிங்க, இல்லைன்னா அதை கண்டுக்காதீங்க. அதுக்கு மத்தியில போய் நீங்க நியாயப்படுத்தி அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்க என்ன செய்யாதீங்க, முயற்சி பண்ணாதீங்க. ஏனென்றால் நற்கீர்த்தி அது கர்த்தராலே வரக்கூடியது. இருக்கீங்களா? நானே சில சமயம் ஜஸ்டிஃபை பண்ணி எல்லாம் பேசுனது உண்டு, ஆனா கொஞ்சம் பைபிள் எடுத்து படிச்சு பார்த்தா கர்த்தர் சொல்ல ஜஸ்டிஃபை பண்ணி பேசாதீங்க, அதாவது நியாயப்படுத்தி என்ன செய்யாதீங்க பேசாதீங்க. நான் சரியா தான் இருக்கிறேன், நான் சரியா தான் செஞ்சேன் அப்படின்னு பேசாதீங்க. அவங்க சொன்னதை கவனிங்க. ஒருவேளை நம்ம இப்படி செஞ்சிருக்கிறோமோ, நம்ம செஞ்ச தப்பா இருக்குமோ அனலைஸ் பண்ணி பாருங்க. பரிசுத்தாவியான உதவியோடு கொஞ்சம் வேத வாக்கியத்தை எடுத்து வச்சு நம்ம செஞ்ச தப்பா இருக்குமோ, அவங்க சொல்றாங்களே, ஒரு ஆளுக்கு ரெண்டு பேர் சொல்றாங்களே, ரெண்டு பேருக்கு நாலு பேர் சொல்றாங்களே, இவ்வளவு தப்பா இருக்குமோ அப்படின்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா அதை பத்தி பொருட்படுத்த வேண்டாம், அவங்க கிட்ட போய் நியாயப்படுத்தி நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். பாருங்க, சில சமயம் புரிஞ்சுக்காத ஆளுக்கு விளக்கம் கொடுக்கறதுன்றது வேற, நீங்க செய்யறது சரியா இருந்தா கரெக்டா, நீங்க ஞானமுள்ள பிள்ளைகள் புரிஞ்சுக்கிங்க நினைக்கிறேன். சில பேர் புரியாம பேசுவாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது வேற, விளக்கம் கொடுக்கறது வேற, நியாயப்படுத்துறது வேற. இந்த தகப்பனை கவனிச்சு பாருங்க, இவன் நியாயப்படுத்தி பேசவே இல்லை. இயேசு சொன்ன உடனே உடனே அப்படியே கரெக்ட் பண்ணிக்கிறான் பாருங்க. அவன் சொல்றான், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், என்னுடைய அவ்விசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். இவன் எதுக்கு கண்ணீர் விட்டான்? தன்னுடைய அவ்விசுவாசத்தை நிறைத்து என்ன செய்யறான்? கண்ணீர் விடுறான். நான் சொல்றேன், ஒருவேளை அவிசுவாசமான இருதயம் நமக்குள்ள இருக்குமானால் கண்டிப்பா கண்ணீர் உடணும், கண்டிப்பாக துக்கம் என்ன செய்யணும் படணும். நீங்க பாஸ்டர் இவ்வளவு நாளா கண்ணீர் விடக்கூடாது விடக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னா நல்லா கவனிக்கணும். உங்களுடைய தேவைகளுக்காக நீ கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை, வியாதியை நினைச்சு கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் விசுவாசத்தில் ஜெயிச்சு போறோம். சில காரியங்களை மாற்றிக் கொள்வதற்கு கொஞ்சம் துக்கப்படணும் வேதம் சொல்லுது. மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் அது கடைசியில் உங்களுக்கு ஆசீர்வாதமா என்ன செய்யும் அமையும். இவனை கவனிச்சு பாருங்க, கூட்டம் திரளான கூட்டம் நிக்குது. இவன் ஒரு ஆம்பளை, ஒரு ஆண் மகன். பொதுவாகவே ஆண்கள் என்ன செய்ய மாட்டாங்க? ஈஸியில அழுக மாட்டாங்க, ஈஸியில ஒத்துக்கவும் மாட்டாங்க தப்ப. இவன் பாருங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். இப்ப உன்னை புரிஞ்சுக்கிட்டான், இவர்கிட்ட பிரச்சனை இல்லை, நம்முடைய அவிசுவாசம் தான். அப்ப இயேசு சொன்னார் இல்லையா, உன்னுடைய அவிசுவாசம் தான், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்ப விசுவாசம் இல்லாத சந்ததியை யாரை பார்த்து சொன்னாரு? தகப்பனை பார்த்து என்ன செய்யறாரு? சொல்றாரு. புடிச்சுக்கிறீங்களா? வேத பாரகர் அதுக்கு இந்த ஸ்கூல்லே அட்மிஷனே போடல, அதுல கணக்கிலே சேர்க்க முடியாது. எந்த வேத பாரகர் அவரை விசுவாசிச்சான்?
நூத்துல ஒராள் கூட விசுவாசிச்சதாக வேதம் சொல்லும். ஒரு ரொம்ப ரொம்ப மீன் பெர்சன்டேஜ். இந்த வேதபாரகர் பரிசேயர் சதுசேயர்கள் இவங்களை பத்தி ரட்சிக்கப்பட்ட கூட்டங்கள் வரும்பொழுது வேதபாரகர்களில் சிலர் அவரை பின்பற்றினார்கள், பரிசேயரில் சிலர் அவரை பின்பற்றினார்கள், சிலர் 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 தான் வரும். ஏன்னா இது மொத்தமாவே அவிசுவாச கூட்டம் தான். அதனால வேதபாரகன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது, எந்த சந்தேகமும் யாருக்குமே கிடையாது. பாருங்க, இப்ப மிச்சம் இருக்கிறது ரெண்டு பேர் தான். அதுல ஓரால் தகப்பனை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இப்ப பாருங்க, உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறது இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செமிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார், உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அது துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இப்ப பாருங்க, இவர் இயேசு வந்து அந்த அசுத்தாவிக்கு கட்டளை கொடுக்கிறார். கட்டளை கொடுத்தோம், அந்த ஆவி என்ன செஞ்சிருது, போயிருது. போன உடனே சீஷர்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், நம்மளும் இதே மாதிரி தான் துரத்தணும், போகலையே. ஆனா இவர் துரத்தின உடனே போயிடுச்சு. இவரை பார்த்த உடனே ஆவி அலக்கழிச்சிருச்சு இல்லையா. அவரை கண்ட உடனே, 20 வசனத்தில் வருது, அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலக்கழிச்சிச்சு. சீஷர்களை பார்த்தா சிரிச்சிருக்கு அசுத்தாவி, நம்மளை பார்த்தா சிரிச்சிச்சு, இவரை பார்த்தா அலக்கழிச்சிருச்சு அப்படின்னு. வேற ஒண்ணும் கிடையாது, ஹி இஸ் ஃபுல் ஆஃப் ஃபெய்த். இயேசு முழுக்க முழுக்க விசுவாசத்தினால் என்ன செய்திருக்கிறார், நிறைந்திருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அவர் நிறைந்தவராய் என்ன செய்தார், இருந்தார். சத்தியத்தினால் நிறைஞ்சிருக்குன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், விசுவாசத்தினால நிறைஞ்சிருக்கு சொன்னாலும் ஒண்ணுதான். இயேசு கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவராய் இருந்தார். இப்ப அந்த அசுத்தாவிக்கு தெரியுது, இனிமேலும் நம்ம இங்க இருக்க முடியாது. ஏன்னா அவர் வந்துட்டாரு, அவர் வாயை திறந்து கட்டளை கொடுத்த உடனே நம்ம போய் என்ன செய்யணும், ஆகணும். ஏன்னா அவருடைய விசுவாசம் அப்படி என்ன செய்யுது, ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்ப சீஷர்கள் வந்து கேட்ட உடனே இயேசுனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வசனம் ரொம்ப ஃபேமஸ். ஜபம் எவ்வளவு முக்கியம் சொல்லி போதிக்கும் போது இந்த வசனத்தை போதிக்காம யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. நானும் போதிக்கிறேன், ஏன்னா ஜபத்தை பற்றி பைபிள் வருது இல்லையா. அப்ப இந்த வசனம் ஜபத்தை முக்கியத்துவப்படுத்தக்கூடிய வசனம், உபவாசத்தை முக்கியத்துவப்படுத்தக்கூடிய வசனம். ஆனா இந்த வேத பகுதியில் விசுவாசன்ற வார்த்தை அதிகமா வருதா இல்ல ஜபம் உபவாசன்ற வார்த்தை அதிகமா வருதா? விசுவாசன்ற வார்த்தை தான் வருது. கரெக்டா வேத வாக்கியத்தை விளக்கணும் பாருங்க. இந்த வசனத்தை எடுத்து வச்சு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே இல்லாமல் ஜாதி பிசாசு போகாது, சிலர் அப்படிதான் என்கிட்ட கேட்கிறாங்க. பாஸ்டர், எல்லா சர்ச்சிலையும் வசனத்தை தான் போதிக்கிறாங்க, நீங்க மட்டுமா வசனத்தை போதிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கரெக்ட் தான், எல்லா கோயிலையும் விசுவாச வசனத்தை தான் என்ன செய்யறாங்க, போதிக்கிறாங்க. எல்லா நடுவில் நடுவில் கட் பண்ணி போதிக்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த வசனம் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் போகாது, அந்த விசுவாசத்தை பத்தி என்ன செய்யறது இல்ல, போதிக்கிறது கிடையாது, அப்படி உற்ற வேண்டியது. ஆனா விசுவாசன்ற வார்த்தை திருப்பி 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 வருது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க, உங்க வீட்டு பிள்ளைய கடைக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுப்போம், ஒரு 10 வயசு பிள்ளைய அனுப்புறீங்க. அந்த பிள்ளைகிட்ட சொல்றீங்க, அந்த பிள்ளைக்கு தெரியாத ஒரு பொருளை சொல்றீங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, அஸ்கா வாங்கிட்டு வான் சொல்றீங்கன்னு வச்சுப்போம். எங்க ஊர்ல அதை ஜீனின்னு சொல்லி தான் பழக்கம். இப்ப என் பிள்ளைகிட்ட போய் ஜீனி வாங்கிட்டு வான் சொல்றதுக்கு பதில் அஸ்கா வாங்கிட்டு வான் சொல்றேன், அந்த பிள்ளைக்கு அஸ்காவா குஸ்காவான்னு தெரிய மாட்டேங்குது. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இது அஸ்காமா, அஸ்கா போய் என்ன செய்ய, வாங்கிட்டு வா. அப்புறம் ஒரே ஒரு ரூபாய்க்கு ஊறுகாய் பாக்கெட் என்ன செய்ய, வாங்கிட்டு வா அப்படின்றேன். போய் அஸ்கா வாங்கிட்டு வாப்பா, எவ்வளவு வாங்கணும், ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வா, கூட எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றேன். அந்த பிள்ளைக்கு குழப்பத்தில் அஸ்காவை என்ன செஞ்சிருச்சு, மறந்துருச்சு. ஊறுகாயை கரெக்டா வாங்கிட்டு வந்துருது, இந்தாங்கப்பா நீங்க கேட்ட ஊறுகாய் அப்படின்னு. ஏமா, உன்னை நான் வந்து 2 கிலோ அஸ்கா வாங்க சொன்னேன், ஒரே ஒரு சின்ன பாக்கெட் ஊறுகாய் வாங்க சொன்னேன், ஊறுகாயை கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்க, ஏன் அஸ்காவை வாங்கிட்டு வரலன்னு கேட்பேன். ஏன்னா இப்ப எனக்கு தேவை 2 கிலோ அஸ்கா, ஒரே ஒரு ஊர்கா. எப்பயுமே நம்ம இப்படித்தான் பாருங்க,
கடவுள் அஸ்கா வாங்கிட்டு வந்து சொல்ல நம்ம ஊறுகாய் வாங்கிட்டு வரதான் நம்ம வழக்கமே. அவர் விசுவாசத்தை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா நம்ம கரெக்டா ஊறுகாயை தான் பிடிப்போம். ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி இவ்வகை பிசாசு என்ன செய்யாது, போகாது. பசங்க ஊறுகாயும் முக்கியம் தானே, நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லலையே, ஊறுகாயும் முக்கியம்தான். கொஞ்சம் சாப்பாட்டு இலையில கொஞ்சம் ஊறுகாய வச்சோம்னா சாப்பாடு கொஞ்சம் கூட கொஞ்சம் உள்ளதான் என்ன செய்யுது, போகுது. மா ஊட்டாத சோற என்ன சொல்லுவாங்களே, அம்மா ஊட்டாத சோற என்னமோ சொல்லுவாங்களே, மாங்காய் ஊறுகாய்க்கு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. பழமொழி சொல்லலாமா பிரசங்கத்தில்? இயேசுவும் சொன்னார், பவுலும் சொன்னார். பவுல் பழமொழி எல்லாம் கொஞ்சம் புரியறதுக்காக, மா ஊட்டாத சோற மாங்காய் ஊட்டும் அப்படின்வாங்க. ஊறுகாய் கொஞ்சம் வேணும் தான் பாருங்க, இலையில ஊறுகாய் வச்சா நல்லா தான் இருக்குது. பிள்ளைகளும் கொஞ்சம் கொஞ்சம் திணிச்சு ஊறுகாய் வச்சு பாருங்க, சாப்பாடு கூட சாப்பாடு கூட கேட்கும் அடுத்து. ஏன்னா அது ஊறுகாய் அப்படி வேலையை பண்ணுது. அப்ப உபவாசம் முக்கியமா கேட்டா முக்கியம் தான் பாருங்க, ஆனா அதை காட்டிலும் விசுவாசம் முக்கியம். ஜபமும் விசுவாசமும் ரொம்ப உபவாசமும் அதிகமா இருந்துட்டு விசுவாசம் இல்லைனா இந்த ஜபமும் உபவாசமும் பயன் பெறாது என்பதை என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கேட்கலாம், பாஸ்டர் இயேசு இந்த கேள்வியை கேட்ட உடனே, அதாவது மன்னிக்கணும், சீஷர்கள் இந்த கேள்வியை கேட்ட உடனே இயேசு ஏன் அப்படி சொன்னார்? அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்கிறாரு, இந்த ஜாதி பிசாசுக்கு கண்டிப்பா உபவாசம் தேவைப்படுது, அதனால நீங்க கொஞ்சம் அப்பப்போ உபவாசம் போடக்கூடிய ஆளா என்ன செய்யுங்க, இருங்க. நீங்க ஊழியத்தில் இருக்கிறீங்க, சில வகை ஜாதி பிசாசை துரத்தணும்னா கொஞ்சம் கொஞ்சம் உபவாசமும் வேணும். பாருங்க, விசுவாசத்துக்கு உபவாசம் உதவி செய்யறது இல்ல, எனக்கு உதவி செய்யும், உங்களுக்கு உதவி செய்யும், விசுவாசிப்பதற்கு என்ன செய்யும், கொஞ்சம் உதவி செய்யும். இதே வேத பகுதி பாருங்க, மத்தேயு 17 வருது பாருங்க, அங்க போகலாம். மத்தேயு 17 இதேதான், இதே சம்பவம் வருது. இதுல இந்த ரெண்டு வசனத்தை மட்டும் பார்ப்போம். 17:19-20 பாருங்க. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலேதான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இதே கேள்விதான் இயேசு கிட்ட தனித்து இருக்கும் போது வந்து கேட்கிறாங்க, எங்களால ஏன் துரத்தி விட முடியலன்னு. ஹவுஸ் விசிட்டிங்கும் இப்படிதான், வீட்டுக்கெல்லாம் வர்றோம் இல்லையா, தனித்து வர்றோம், வந்து உட்காந்து இருக்கும்போது கொஞ்சம் சந்தேகங்கள்லாம் கேட்டு என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ள. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அந்த மாதிரி சந்தேகம்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா என்ன செய்வோம், விளக்கி சொல்லுவோம். இப்ப பாருங்க, இங்கே வசனம் என்ன செய்ய, அதாவது தனித்து கேட்கிறாங்க, இயேசு என்ன செய்யறா, சந்தேகத்தை விளக்கி சொல்றாரு. சொல்லும் போது என்ன சொல்றாரு, உங்களுடைய அவ்விசுவாசத்தினாலேதான். இப்ப யாரை பத்தி சொல்றாரு, சீஷர்களை பத்தி சொல்றாரு. விசுவாசம் இல்லாத சந்ததியன்னு யாரை பத்தி சொன்னாரு, சீஷர்களை. ரெண்டு பேருமே வந்துட்டாங்களா, பிள்ளையோட தகப்பனும் வந்துட்டான், சீஷர்களும் வந்துட்டாங்க. வேத பாரகர் ஏற்கனவே அவன் முட்டை மார்க் வாங்கிட்டு வெளியே போயிட்டான், இவங்க கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல, விசுவாசம் இல்லாத சந்ததியை. இப்ப பாருங்க, இந்த கேள்வி கேட்ட உடனே இயேசு வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை, உங்களுடைய அவ்விசுவாசத்தினாலேதான் சொல்றாரு. 21 வசனத்துல தான், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் இன்றி மற்ற வீதத்தினாலும் புறப்பட்டு போகாதுன்றாரு. அங்க மார்க் இதை விட்டுட்டாரு இல்லையா, மத்தையும் சீஷன் தான், மார்க்கும் சீஷன் தான். மார்க் விசுவாசன்ற காரியத்தை விட்டுட்டார், ஜபத்தை விசுவாசத்தை பற்றி மட்டும் எழுதுறாரு. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் 4 புத்தகத்தை எழுதி வச்சாரு. சிலருக்கு பாத்தீங்கன்னா, குற்றம் கண்டுபிடிக்கிற ஆட்களுக்கு என்னங்க, இங்க ஒன்னு மாதிரி சொல்லியிருக்கு, அங்க ஒன்னு மாதிரி சொல்லியிருக்கு, நாங்க எப்படிங்க பைபிள் நம்புறது அப்படின்னு. உன்னை யார் நம்ப சொன்னா, நம்புனா வாழ்ந்துருப்ப, நம்பலைனா வாழ்வ நீ தான் இழந்து போற. இது ரொம்ப சிம்பிள் பாருங்க. இப்ப நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க, உங்க எல்லாரையும் அப்படியே இந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிட்டு போய், வெளியவோ இல்ல வேற ஒரு இடத்துலயோ வச்சு, உங்க ஒவ்வொருத்தையும் நான் கேட்கிறேன்னு வச்சுக்கோ, இந்த ரூம்ல நீங்க என்ன என்ன பாத்தீங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா, கண்டிப்பா உங்களோட காரியத்தை நீங்க விட்டுருவீங்க, விடுவீங்களா மாட்டீங்களா? சிலருக்கு இந்த ஃபேன் நிக்கிறது தெரியாது, சிலருக்கு ரெண்டு ஸ்பீக்கரா ஒரு ஸ்பீக்கரானே என்ன செய்யாது தெரியாது,
சில ரொம்ப கவனமாக கவனிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையுமே கவனிப்பாங்க, ஏதாவது ஒன்று ரெண்டு காரியம் என்ன செய்யும், மிஸ் ஆகும். அது மனுஷனுடைய இயல்பு பாருங்க. சிலருக்கு எது முக்கியமோ அதை மட்டும் பார்ப்பாங்க. நீ யோவான் புஸ்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க, அங்கே இயேசு செய்த அற்புதங்கள் ஒன்று ரெண்டு தான் வரும், ஒரு சில அற்புதங்கள் தான் வரும். யோவானுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல, ஆனா அவர் பண்ண பிரசங்கத்தையும் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையையும் நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு யோவான். ஆனா நிறைய அற்புதங்கள் அடங்கியது எந்த புஸ்தகம், மார்க் புஸ்தகம் தான். அவருக்கு மார்க்குக்கு இயேசு செஞ்ச ஒவ்வொரு அற்புதமும் ஆச்சரியமா இருக்குது. இவருக்கு அது ரொம்ப முக்கியமா என்ன செய்யுது தெரியுது, அதை பார்க்கிறாரு. மத்தேயு இருக்கார் இல்லையா, மத்தேயுக்கு இயேசு பேசின ஓமை எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. நிறைய ஓமையில் அடங்கிய புஸ்தகம் கேட்டீங்கன்னா மத்தேயு புஸ்தகம் தான். யோவான் புஸ்தகத்துல எல்லாம் ஒன்னு ரெண்டு ஓமையை தவிர ஓமை என்ன செய்யாது, வராது. லூக்கா புஸ்தகத்தில் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மீட்பு பற்றி வரக்கூடியதாக, அவர் பலியானது, கொளுத்த கன்று, நரகம், இந்த மாதிரி மீட்பு சம்பந்தப்பட்ட காரியங்களையே லூக்கா என்ன செய்வார், ரெக்கார்ட் பண்ணுவார். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காரியத்தை என்ன செய்யறாங்க, கவனிக்கிறாங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், நாலு புஸ்தகத்தையும் போடு, இவர் விட்டது அவர் பிடிக்கட்டும், அவர் விட்டது இவர் என்ன செய்யட்டும் பிடிக்கட்டும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் எந்த பிசாசு என்ன செய்யாது போகாது. இது மட்டும் ரொம்ப ஃபேமஸ், எடுத்து பிரசங்கிட்ட பைபிள வச்சு மத்தேயு 17வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை கவனிங்க, அது விசுவாசத்தை பத்தி பேசுது. அதுக்கப்புறம் தான் உபவாசத்தை பத்தி பேசுது. சில கேட்கலாம், உபவாசத்தை பத்தி இயேசு முதல்ல சொல்லியிருப்பாரோ, சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படி, அதுக்கு முன்னாடி விசுவாசத்தை பத்தி தானே பேசிக்கிட்டே வர்றாரு, ஃபுல்லா விசுவாசத்தை பத்தியே பேசிட்டு இருந்தவர். அவர் விசுவாசத்தை முக்கியத்துவப்படுத்தாம எப்படி ஜபத்தையும் உபவாசத்தையும் முக்கியத்துவப்படுத்துவார், கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்க. அப்ப ஜபத்துல விசுவாசம் மிக மிக முக்கியம், உபவாசத்திலையும் விசுவாசம் மிக மிக முக்கியம். விசுவாசம் இல்லாத ஜபமும் விசுவாசம் இல்லாத உபவாசமும் பெரிய பலாபலனை என்ன செய்யாது, கொண்டு வராது. இப்ப பாருங்க போகலாம், மார்க் புஸ்தகம் 9வது அதிகாரத்துக்கு போகலாம். மறுபடியும் இது நல்லா குறிச்சு வச்சுக்கங்க, திருப்பி திருப்பி இந்த வசனத்தை படிச்சு உள்ள மனப்பாடம் பண்ணிருங்க. வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை மனப்பாடமா கொடுத்துடலாம். நான் இதுவரைக்கும் கொடுக்கல, நான் இந்த வசனத்தை பிள்ளைகள் மனப்பாடமா கொடுக்க போறேன். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், இது என்ன கேள்வி பாருங்க. நம்ம சபையில் இந்த சீரியல் டீச்சிங்கா பண்ணிட்டு இருக்கோம். சீரியல் டீச்சிங்னா ஜபம்னு எடுத்தா ஜபத்தை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனா எனக்கு இதோட ரொம்ப பிடிச்ச பிரசங்க மெத்தட் என்ன தெரியுமா, ஒரு வசனத்தை ரெண்டு வசனத்தை எடுத்து வச்சு அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தையும் பார்த்து அதை பிரசங்கம் பண்ணி உள்ள வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச மெத்தட். அதுக்கு ஒரு காலம் வரும். இந்த ஒரு வசனத்தை வச்சே ஒரு மணி நேரம் பேசணும்னு ஆசை. ஏன்னா அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இயேசுனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நம்ம என்ன செய்வோம், பிழைப்போம். பாருங்க, எது வரைக்கும் உங்களோட இருப்பேன், அவர் நம்ம கூட தான் இருக்கிறார் எப்பயுமே, 24 மணி நேரம் கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். ஆனா இங்க பார்த்து நான் எது வரைக்கும் உங்க கூட இருக்க போறேன், நான் சீக்கிரம் போக போறேனே அப்படின்றாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு, சரீரத்தில் இருக்கிறத பத்தி பேசுறாரு. அவர் ஆவியாக நம்ம கூட எப்பயுமே இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார், அவர் நம்மோடு என்னென்றைக்கும் தங்கும்படியாக வந்திருக்கிறார், அவர் கூடவே இருக்கிறார். ஆனால் சரீரத்திலே இயேசு இருக்க போவது மிக மிக குறுகிய காலம். இந்த அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எத்தனை வயசு அவருக்கு, 30 வயசு, முடிக்கும் போது 33 முடிக்கிறார். அப்ப இந்த சம்பவம் நடக்கும்போது தோராயமாக ஒரு 6 ஒரு வருஷம் இல்ல இந்த 3 வருஷத்துக்குள்ள ஏதோ ஒரு காலமா தான் என்ன செய்யும் இருக்கும். இப்ப சொல்றாரு, நான் எது வரைக்கும் உங்க கூட இருக்க போறேன், நான் சிலுவைக்கு போக போறேன், மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எந்திரிச்சு பரமேறி மேல போயிடுவேன். அவர் சரீரத்தோட தான் மேல போறாரு. அது என்ன சரீரம், அது மகிமையின் சரீரம். மகிமையின் சரீரத்தில் அவர் பரமேறி மேல போயிடுறாரு. இப்ப கேட்கிறாரு, நான் எவ்வளவு நாளைக்கு உங்க கூட இருக்க போறேன், என்னுடைய விசுவாசத்தை மட்டுமே நீங்கள் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்க எப்ப விசுவாசிச்சு பழக போறீங்கன்னு கேட்கிறாரு. கவனிக்கணும் பாருங்க, இந்த சரீரத்திலே வாழும் வரைக்கும் தான் நமக்கு இந்த விசுவாசம், இந்த விசுவாச போராட்டம், விசுவாசத்தின் மூலமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றது எல்லாம் இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான். மரிச்சதுக்கு அப்புறம் விசுவாசன்ற பேச்சுக்கு இடமே இல்லை.
எப்படின்றத சிந்திச்சு பாருங்க. விசுவாசம்னால என்ன? எபிரேயர் 11:1 என்ன சொல்லுது? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. இந்த மாம்ச கண்ணாலே நாம் பார்க்காத தேவனை விசுவாசிக்கிறோம். இயேசு சிலுவையில் மரித்ததையும் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததையும் நம்ம பார்க்கல, விசுவாசிக்கிறோம். இதெல்லாம் விசுவாசம். மரிச்சதுக்கு அப்புறம் அவரை நேரம் என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம், முகமுகமா பார்க்க போறோம் இல்லையா? அவர் கையை கொடுப்பார். இப்ப ஆண்டவரையும் நம்ம விசுவாசிக்கிறேன்னு சொல்ல போறது இல்லை, ஏன்னா அவர் முன்னாடியே நிற்கிறார். அப்ப விசுவாசம் எது வரைக்கும்? கல்லறைக்கு போகும் வரைக்கும் தான் விசுவாசம்ன்ற காரியமே. பவுல் சொல்லும் போது சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசம் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்ப நம்ம இந்த பூமியில வாழ்ற நாட்கள் நம்ம ஓடுற ஓட்டத்துக்கு பேர் என்ன? விசுவாச ஓட்டம். போராட்டத்துக்கு பேர் என்ன? விசுவாச போராட்டம். கத்தரோட போராட்டம் கிடையாது. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு விசுவாச போராட்டத்தை போராடுறோம். கவலைக்கு விரோதமான ஒரு போராட்டம், பயத்துக்கு விரோதமான ஒரு போராட்டம், சந்தேகத்துக்கு விரோதமான ஒரு போராட்டம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஒரு போராட்டம். போராடி ஆசீர்வாதம் என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்றோம். மறுபடியும் சொல்றேன், கத்தரோட கிடையாது, விசுவாச போராட்டம். அப்ப இப்ப பாருங்க, இயேசு நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் நான் என்னுடைய விசுவாசம் பாருங்க. இயேசு விசுவாசம் நிறைஞ்சவரா இருக்கிறாரு, அதனாலதான் அந்த ஆவி வந்து என்ன செய்யுது? அலக்கழிக்குது. இப்ப இந்த தகப்பனை கவனிச்சு பாருங்க, இவன் என்ன விசுவாசிக்க ஆரம்பிக்கல, தப்ப ஒத்துக்கிட்டான், அவ்வளவுதான். இருக்கீங்களா? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். விசுவாசம் ஒரே நாள் டக்குன்னு வந்துருதா? இல்ல, இவன் ஒத்துக்கிட்டான், என்னுடைய விசுவாசம் தேவைப்படுதுன்றத நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரையும் சொன்னோடனே. இப்ப இந்த சிம்பிளிசிட்டி வந்த உடனே இப்ப ரெண்டு பேருடைய விசுவாசம் சேர்ந்து அற்புதத்தை நடப்பிக்குது. அப்ப எளிமையே ஒரு விசுவாசத்தின் அடையாளமாக இருக்குது. இப்ப கவனிச்சு பார்க்கணும் பாருங்க. அப்ப சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் விசுவாசம். கேட்கிறாரு, உங்களோட எது வரைக்கும் இருக்க போறேன்? இப்படியே இருக்கீங்களே, கொஞ்சம் விசுவாசிச்சு பழகுங்க. பழகினீங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்கள் நீ என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். இப்ப பாருங்க, அடுத்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன். கத்தர் பொறுமையா இருக்கிறார்னு போட்டிருக்கேன். சில சொல்லுவாங்கல்ல, என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத அப்படின்னு இல்லையா? ஒரு வகையில் பார்த்தா கத்தர் அப்படிதான் நம்மளை பார்த்து சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க அப்படின்னு. என்ன பொறுமை? எப்ப நீங்க விசுவாசிப்பீங்க? எப்ப நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க? எப்ப உங்க மூலமா என் நாம மகிமைப்படும் அப்படின்னு நான் பொறுமையோடு என்ன செய்யறேன்? காத்துக்கிட்டு இருக்கேன்றார் அவர். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, நான் இவ்வளவு நாளா பொறுமையா காத்துக்கிட்டே இருக்கிறேன், நானும் 10 வருஷமா பொறுமையா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஒண்ணுமே தர மாட்டேங்கிறீங்களே. இது நம்ம சொல்ற டயலாக். அவர் அதையே சொல்றாரு, எவ்வளவு நாளைக்கு நான் உங்ககிட்ட பொறுமையா இருப்பேன்? நாம சொல்றோம், நான் எவ்வளவு நாளைக்கு உங்ககிட்ட பொறுமையா இருக்கிறது? கத்த சொல்ற, ஷட் அப், முதல்ல நீ என்ன செய்ய மாறு. ஏன்ட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. விசுவாசத்தை அவர் எதிர்பார்த்து பொறுமையோட என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஓரளவுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு என்ன செய்யறோம்? முன்னேறி போயிட்டு இருக்கும். யாரும் இங்க ஜீரோ மார்க் வாங்குறாள்லாம் கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எல்லாரும் 40-50 தாண்டி போயிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் சென்டம் அடிப்போம், சிக்ஸர் அடிப்போம், 4 அடிப்போம். விசுவாசத்தில் வளர வளர ஆசீர்வாதம் என்ன செய்யும்? பெருகிக்கொண்டே போகும். இப்ப நல்லா கவனிக்கணும் பாருங்க, எது வரைக்கும் உங்களிடத்திலே பொறுமையா இருப்பேன். சீக்கிரமாக லூக்கா 15 விசுவாசத்தை பற்றி பேசுறப்ப இந்த காரியத்தை பேசாம இருக்க முடியாது. கண்டிப்பா இதையும் பேசி ஆகணும். லூக்கா 15. இளைய குமாரன் கேட்ட குமாரன், அந்த மூத்த குமாரன் கதை இருக்கு இல்லையா, அந்த குமாரன் கதையில பாருங்க, 28-29. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து, யாரு? மூத்த பையன். உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலமும் உன்னுடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இளையகுமாரன் திரும்பி வந்த உடனே தகப்பன் அவனுக்கு நல்ல உடையெல்லாம் உடுத்தி மோதிரத்தெல்லாம் போட்டு கொளுத்த கண்டெல்லாம் அடுப்பிச்ச உடனே மூத்த பையனுக்கு பொசு பொசு பொசுன்னு என்ன செய்யுது? எரியுது. இவனுக்கு எல்லாமே கொடுக்கிறாரே ஆண்டவர், எல்லாமே கொடுக்கிறாரே அப்பா அப்படின்ட்டு இவனுக்கு பொறாமை, கோபம், எரிச்சல் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வரல, வெளியே நிக்கிறான். தகப்பன் வந்து வாப்பான்னு சொல்லி என்ன செய்யறாரு? வருந்தி அழைக்கிறாரு, கெஞ்சிறாரு, வாப்பா உள்ள வாப்பா, வந்து சந்தோஷமா இரு, தம்பி திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப மூத்த பையன் சொல்றான்,
நான் இத்தனை வருஷ காலமாய் உம்முக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. இது பாருங்க, ஆக்சுவலா இது கரெக்டா துல்லியமா சொன்னோம்னா நியாயப்பிரமாணத்தை குறிக்கக்கூடியது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வார்த்தை இது. அவங்க எப்பயுமே கடவுளுக்காக இவங்க என்ன செஞ்சாங்க, கடவுளுடைய கற்பனை இவங்க கை கொண்டாங்களா, இவ்வளவு கற்பனையை நான் கை கொள்றேன், இவருக்காக நான் வாழ்றேன், எனக்கு ஆசீர்வாதமே கொடுக்க மாட்டேங்கிறாரு, அப்படி பார்க்கக்கூடிய இது அதாவது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் விசுவாசத்துக்காக இதை கொண்டு வர்றேன். ஒரு வேத வசனத்துக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்கு, நீங்க நம்புறீங்களா? சொன்ன இல்லையா, படிப்படியா உள்ள போயிட்டே இருக்கும் பல அர்த்தங்கள். இந்த கேள்வியை நான் நிறைய பேர்த்துட்டு கேட்டது உண்டு. உங்ககிட்ட நான் கேட்டிருந்தாலும் ரெண்டாவது தடவை கேட்கிறேன். ஏற்கனவே இந்த கேள்வியை நான் கேட்டிருப்பேன், ஆனால் கேட்ட ஆட்கள் நான் பதில் சொன்ன ஆட்கள் பதில் சொல்ல வேண்டாம், புதுசா இருக்கிற ஆளுக்கு மட்டும் சொல்லுங்க. இப்ப மூத்த பையன் வந்து தகப்பனை பார்த்து சொல்றான், நான் இத்தனை வருஷ காலம் உடனே இருந்து நீர் ஒரு காலம் ஒரு ஆட்டுக்குட்டியாவது எனக்கு என்ன செய்யல, கொடுக்கல. இந்த மூத்த பையன் உண்மையை சொன்னானா பொய் சொன்னானா, தகப்பன் கொடுத்தாரா கொடுக்கலையா, சும்மா சொல்லுங்க. ஒன்னும் மூத்த பையனுக்கு அவர் கொடுக்கல. ஐயா சொல்றபடி பார்த்தா கொடுக்கலன்னு சொல்றாரு, கொடுத்தாரு எல்லாமே அவருடையது. வேற யாராவது கொடுத்தாரு எடுத்துக்கல, சரி வேற. சரி, நான் இன்னும் கொஞ்சம் கேள்வி கொஞ்சம் தெளிவா கேட்கிறேன். நீங்க பதில் எல்லாரும் ஓரளவுக்கு கரெக்டா தான் சொல்றீங்க, இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா நான் கேட்கிறேன். இவங்க வீட்டில் நிறைய ஆட்டு மந்தை இருக்குது, இதுல ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து எங்க மூத்த பையன் எங்க கூப்பிடு, இந்தா போய் என்ன செய்ய, சாப்பிடு, உன் சிநேகிதர்களோட சந்தோஷமாயிரு. கையில் ஆட்டுக்குட்டி எடுத்து கொடுத்தாரா கொடுக்கலையா, அதுதான் கேள்வி. இருந்துச்சு எல்லாம் அவனோட தான், அவன் எடுத்துக்கணும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் எடுத்து கொடுத்தாரா கொடுக்கலையா, இப்ப புரியுதா உங்களுக்கு கேள்வி? ஐயா கொடுத்தாரா கொடுக்கலங்கய்யா, ஆட்டுக்குட்டியை எடுத்து இந்த மகனே வச்சுக்க, போய் சிநேகிதரோட சந்தோஷமாயிருன்னு கொடுத்தாரா கொடுக்கலையா? செல்வி சிஸ்டர் சொல்ல போறாங்க இப்ப. என்னங்கய்யா கொடுத்தாரா கொடுக்கலையான்னு வசனமே இல்ல, இல்ல வசனம் இல்ல. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு படிக்க வேண்டிய காரியம், வேத வாக்கியங்களே ஆராய்ந்து பாருங்கள். நம்ம தான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு, கொடுத்தாரா கொடுக்கலையான்னு. சுஜிபுத்திர சொல்றீங்களா, கொடுக்கல இல்லையா? ஆமா, எடுத்துக்க வேண்டியதுதான். சரி, அவனே எடுத்துக்க வேண்டியதான்னு சொல்றோம். இதுல மூத்த பையன் சொல்லும் போது இத்தனை வருஷ காலமாயின்னு சொல்றான். இத்தனை வருஷ காலம்னா தெரியுதா உங்களுக்கு? பல வருஷங்கள், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா இந்த வார்த்தையே வராது. ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா அவங்க கூட இருக்க, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல அப்படின்னு வரும். இத்தனை வருஷ காலமாயின்னா ரொம்ப நாள் இருந்தது. இவனுக்கு எப்படி ஒரு அப்ராக்சிமேட்டா 30க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் 30 வருஷமா இவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து நீ போய் என்ன செய்ய, சிநேகிதரோட சந்தோஷமாயிருன்னு சொல்லல, வெகு நாட்களாக. தகப்பன் எடுத்து கொடுக்கல, கரெக்ட், இதுதான் பதில். தகப்பன் எடுத்து கொடுக்கல. இப்போ ஒரு கேள்வி, இப்ப நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தில் நம்ம என்ன சொல்றோம், அவர் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறார், கொடுக்கவே மாட்டேங்கிறார், கொடுக்கவே மாட்டேங்கிறார்னு சொல்றோம், சொல்றோமா இல்லையா? கடவுள் கொடுக்கவே மாட்டேங்கிறாருங்க, கொடுக்கவே மாட்டேங்கிறாருங்க, கொடுக்கவே மாட்டேங்கிறாருங்க. கடவுள் சொல்றா நான் கொடுக்க மாட்டேன்றாரு, நீ எடுத்துக்கன்றாரு. எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். இத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க, பிடிச்சிப்பீங்க நினைக்கிறேன் பாயிண்ட். கிறிஸ்தவ சமுதாயமே ஒட்டுமொத்தமா நானும் ஜெபம் பண்றேங்க, அவர் கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. கத்தர் சொல்றாரு நான் கொடுப்பேன்னு என்ன சொன்னேன், நீ எடுத்துக்கன்னு சொல்றேன். கொஞ்சம் கவனிக்கணும். அப்ப பாருங்க, ஜெபத்தில் நான் எவைகளை கேட்பேனோ அவைகளை பெற்றுக்கொள்வேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கிறதுக்கு பேர் தான் எடுத்துக்கிறது. இப்ப கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இத்தனை வருஷ காலமாய் நான் உம்முடனே இருந்து நீர் எனக்கு ஒரு காலம் ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. ஆட்டுக்குட்டியெல்லாம் எப்படி பார்த்திருக்கான் பாருங்க, ஆட்டுக்குட்டியை பார்த்து ஜொல்லு விட்டுருக்கான். ஜொல்லுனா வேற ஒண்ணும் இல்லை, நீங்க தப்பு தப்பா அர்த்தம்லாம் எடுத்துக்காதீங்க. எச்சி வடிகிறதுக்கு பேர் தான் ஜொல்லு, குழந்தைகளை பார்த்து கூட சொல்லலாம் பாருங்க. ஜொல்லுனா வேற ஏதாவது வேற அர்த்தம் தான் போகுது மக்களுக்கு. ஆட்டுக்குட்டியை பார்த்து ஜொல்லு விட்டுருக்கான், ஆனா ஆட்டுக்குட்டி எடுத்து என்ன செய்யலவன், சாப்பிடல. ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தில் வாச்சேன், சைவக்காரனுக்கும் அசைவக்காரனுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு ஒரு ஜோக் படிச்ச உடனே அவர் சொல்றாரு, கசாப்பு கடையை பார்த்தா கண்ணீர் வந்துச்சுன்னா அவன் சைவக்காரன்,
வாயில எச்சி ஊறுச்சுன்னா அவன் அசைவக்காரன். எப்படி விளக்கம் பாருங்க. அந்த மாதிரி இவனுக்கு மூத்த பையனுக்கு அந்த கசாப்பு கடை ஆட்டுக்குட்டியை பார்க்கும் போதெல்லாம் ஆட்டுக்குட்டி எடுத்து தகப்பன் கொடுத்துட மாட்டாரா? அங்கதான் மந்தை சுத்தி சுத்தி தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு ஐயா. கூலியை செய்யறாரு, வேலை பண்ணிட்டு இருக்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து சாப்பிடலான்றது கூட என்ன செய்யல தெரியல. இவ சொல்றதனுடைய வேற ஒரு வார்த்தையில போட்டா, இத்தனை வருஷ காலமாய் உம்மிடத்திலே நான் பொறுமையா இருக்கிறேன், நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. நான் மூத்த பையன் சொல்றான், தகப்பன் சொல்றாரு, இத்தனை வருஷ காலமாய் நானும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன், நீ ஒரு ஆட்டுக்குட்டியாவது ஒரு காலும் நீ எடுத்துக்கொள்ளவே இல்லை. இருக்கீங்களா? ஏன்னா அப்படிதான் சொல்றாரு 31வது வசனத்துல. அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. இப்ப தகப்பன் சொல்ற எல்லாம் உன்னுடையதானப்பா, நீ என்ன, நீ எப்பயாவது எடுத்துக்கவேன்னு பார்த்துட்டு இருக்க, நீ எடுக்கவே மாட்டேங்கிற, எடுத்தா குறையவா போகுது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இந்த இளையகுமாரன் திரும்பி வந்தோன்னு தகப்பன் ஒண்ணுமே சொல்லல இல்லையா? வேஸ்திகளிட்ட ஆசிய ஃபுல்லா என்ன செஞ்சிட்டானா, அழிச்சு போட்டானா. தனக்கு வரக்கூடிய பாகம்னா அப்படி ரெண்டா பிரிச்சுட்டு போயிட்டான். மூத்த பையன் அவனுடைய பாகத்தை வச்சுக்கிட்டான், இளைய பையன் அவன் பாகத்தை வாங்கிட்டு போயிட்டான். திரும்பி வந்தோன்னு திட்டல. அதுக்கு ஒரு காரணம் இறக்கம், கிருபை. இன்னொரு காரணம் இருக்குது, அவர்கிட்ட கொட்டி கிடக்குது, அவருடைய ஆஸ்தி யாருமே என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது, அதனாலதான் அவர் திட்டல. இருக்கீங்களா? இதுல அது ஒரு காரியமும் வருது. இப்ப சொல்றாரு மூத்த பையனை பார்த்து, ஏன்பா ஒரு ஆட்டுக்குட்டி என்ன, தினந்தனா நீ ஆட்டுக்குட்டி எடுத்து சாப்பிட்டாலும் இங்க ஒண்ணு குறைய போறது ஒண்ணும் கிடையாது, அப்பாவுடைய சொத்து மதிப்பு உனக்கு தெரியாதா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க அப்பாவுடைய சொத்து மதிப்பு உங்களுக்கு தெரியாதா? தெரியும். எடுத்து அனுபவிக்கிறதுனால ஒன்னும் என்ன செய்ய போறது இல்ல, குறைஞ்சு போறது கிடையாது. அப்ப கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அதேதான் இதுவும். எவ்வளவு நாள் நான் உங்களோட என்ன செய்வேன், பொறுமையாயிருப்பேன் இயேசு கேட்டாரு. இங்கேயே அதே தான் கேட்கிறார், மகனே நீ எப்பயாவது எடுத்துக்க என்ன செய்யற பாக்குறேன். நிறைய பேர் கொடுப்பார்ன்னு காத்துக்கிட்டு இருந்து முடியெல்லாம் கொட்டி முடியெல்லாம் நரைச்சு கூன் விழுந்து கடைசியில் எல்லாம் முடிச்சு பரலோகத்திலயுமே இதே கேள்வி, கொடுப்பீங்க கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்து கொடுக்காம விட்டுட்டீங்களே அப்படின்னு. அவன் சொன்ன, நீ எடுப்பேன்னு பார்த்து எடுக்காம விட்டுட்டேப்பா, இது எனக்கு தெரியவே தெரியாத ஆண்டவரே, தெரியாதுன்னு போய் சொல்லாத. லூக்கா 15 எத்தனை தடவை நீயே பிரசங்கம் பண்ணிருக்க கோயில்ல. அது இளையகுமாரன் கதையை மட்டும் கொஞ்சம் விவரமா பேசுறது. ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு பாருங்க, பண்ணி திங்கிற தவுடு அவனுக்கு கிடைக்கவில்லை, அவன் பட்டினியா இருந்தான், அவனுக்கு புத்தி வந்தது, வெளிப்பாடு வந்தது, பிதாட்ட போனான். அதே போல நீ பட்டினி கிடந்தாதான் உனக்கு புத்தி வரும், டெய்லி பட்டினி கிடை, இதுதான் பிரசங்கம். நான் கேட்டிருக்கேன் பாருங்க, பிரசங்கம் எல்லாம் பட்டினி கிடக்கிறது மட்டும் இந்த பிரசங்கத்தை எடுக்கிறது. இந்த தகப்ப என்ன சொன்னா, நீ ஆட்டுக்குட்டி எடுத்துக்க வேண்டியதானே, விருந்து போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதானே, அதெல்லாம் பிரசங்கம் பண்றது கிடையாது. எங்கெல்லாம் மக்களை பட்டினி போட வைக்கணுமோ அதுக்கு வசந்த பூரா தேடி எடுத்து பட்டினி கிடந்தாதான் உனக்கு புத்தி வரும், பட்டினிக்கு பேர் தான் உபவாசம். இதான் வல்லமையா பிரசங்கம் நடக்கும். ஆண்டவரே இனிமேல் நான் பட்டினியா கிடக்க போறேன் அப்படின்னு, அடிக்கடி பட்டினி கிடந்தா உடம்பு தான் கெட்டு போகும், நிறைய சாப்பிட்டாலும் உடம்பு கெட்டு போகும். சரி இருக்கட்டும், இப்ப கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சொல்றேன், இத்தனை வருஷ காலம் நான் உனக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதருடன் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. இங்க பையன் ஏதாவது பேசினானா, ஆண்டவரே உங்களுடைய மகனா நான் இருக்கேன், அந்த வார்த்தை வரவில்லை. மகன் வந்துட்டாலே உனக்கு உணர்வு வந்துடும், ஏன்னா மகன் சொல்லிட்டாலே சொத்துக்கு சொந்தக்காரன் தானே. எங்க வீட்டில் இந்த குழந்தைங்க ஜங்கிள் புக்னு ஒரு படம் பாக்குங்க பாருங்க, சிரிக்கிறான். குழந்தைய வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுல ஒரு பையன் வந்து மோகலின்னு ஒரு பையன் இருப்பான் பாருங்க, அவன் அவங்க அப்பாவை பார்த்து சார் சாருன்னு தான் கூப்பிடுவான். இவனுக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருப்பான், ரஞ்சன் ஒருத்தர் இருப்பான் பாரு. அவன் கேட்பான், ஏன் அப்பாவை பார்த்து சார்னு சொல்ற, அவர் அப்பா அப்படின்னு. இருக்கீங்களா? எனக்கு ஒண்ணு தோணுது, அதை பார்க்கும்போது என்ன தோணுது, மூத்த பையனும் அப்படிதான் இருந்திருப்பான் நினைக்கிறேன். அவங்க அப்பாவை பார்த்து சார் சார் தான் கூட்டிருப்பான்னு நினைக்கிறேன். சார் ஒரு ஆட்டுக்குட்டியாவது கிடைக்குமா சார், நீ சார்னு சொல்ற வரைக்கும் ஒண்ணும் கிடைக்காது போ. அப்பான்னு சொன்னாதான் உனக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இருக்கீங்களா? அதனால நான் கொஞ்சம் சில நோட்டு கொஞ்சம் புலங்குறேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அவர் அப்பான்னு பாக்குறதுனாலதான். ஒரு நாள் அவட்ட போய் ஆண்டவரே முடிய ஊழியக்காரன் வந்திருக்கேன்னு நான் சொன்னதே கிடையாது. ஆனா நான் ஊழியக்காரன் தான், ஊழியம் செய்யறேன், அவருக்காக ஊழியம் செய்யறேன், மக்களுக்காகவும் என்ன செய்யறேன், ஊழியம் செய்யறேன். ஆண்டவரே நீங்க இங்க கூட நீங்க ஜோம் பண்ணும்போது பாத்துருக்கீங்க, ஊழியக்காரன் வந்துட்டு சொல்லவே மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் ஊழியக்காரன் ஸ்தானத்தை காட்டிலும் பிள்ளைன்ற ஸ்தானம் தான் பெருசு. அதனாலதான் நீங்க எல்லாரும் பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னு சொல்றோம். நீங்க ஒருவேளை ஊழியம் செய்யாம இருக்கலாம், ஆனா இங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, பிள்ளையா இருக்கிறீங்க. பிள்ளைன்ற உணர்வு வந்தாதான் சொத்துக்கு வாரிசுன்ற உணர்வு என்ன செய்யும், வரும். சொத்துக்கு வாரிசுன்ற உணர்வு வந்தாதான் போய் எடுத்துக்க போறோம். ஒரே ஒரு காரியத்தையும் முடிச்சிருவோம் கேட்டு,
சிலர் இப்படி கேட்கலாம், இளைய குமாரன் என்ன கேட்டானா? இருக்கீங்களா? நீங்க கேட்க வேண்டிய கேள்வி நானே கேட்டுறேன். விவரமான ஆள்னா நீங்க கேட்பீங்க, விவரமான ஆள் தான், தனியா வரும்போது கேட்பீங்க, இப்ப பிரசங்கம் பண்ணும்போது கேட்க முடியாதுன்னு உட்காந்துருப்பீங்க இல்லையா? வீட்டுக்கு வரும்போது நான் மனைவி வரும்போது கேட்பீங்க கண்டிப்பா. இப்ப இளையகுமாரனுக்கு கேட்டா கொடுத்தாரு, செருப்பை கொடுத்தாரு, மோதிரத்தை கொடுத்தாரு, டிரெஸ் கொடுத்தாரு, கேட்காம கொளுத்த கன்று வேற அடுப்பிச்சாரு. அவன் கேட்டதெல்லாம் என்ன? என்ன வேலைக்காரர்ல ஒரு ஆளா வச்சுக்கிறதான் கேட்டான், கேட்காம ஏன் கொடுத்தாரு? இருக்கீங்களா? இந்த கேள்விக்கும் பதில் சொல்லிடுறோம். ஏன்னா பைபிள் இருக்கிற வசனங்களுக்கு, நியாயமான கேள்விகளுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். பாருங்க, உங்க வீட்டில் எல்லார் வீட்லயும் குட்டி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, குட்டி பிள்ளைகளுக்கு ஊட்டி விடுவீங்க இல்லையா? 15 வயசான பிள்ளைகளுக்கு யார் ஊட்டி விடுறீங்க? என்னைக்காவது ஒரு நாளைக்கு வேணும்னா மொட்டை மாடியில் உட்காந்து நிலாச்சோர் ஊட்டி விட்டு உங்க பாசத்தை ஒரு நாளைக்கு காமிக்கலாம். நீ என்னைக்கு நாளும் என் பிள்ளைதான்ப்பா அப்படின்னு 2 ரூபாய் ஊட்டலாம். டெய்லி உங்க பிள்ளை ஊட்டி விட சொல்லுச்சுன்னா இருக்கீங்களா? என்ன சொல்லுவோம்? 7 கலத வயசாயிடுச்சு, உனக்கு நான் இன்னும் ஊட்டி விடணுமான்னு கேட்பீங்க. கொஞ்சம் கவனிக்கணும். கர்த்தருடைய சிஸ்டமும் இதுதான். ஒரு ஆள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, உள்ள வரும்போது, ஹி இஸ் பார்ன் அகைன், ஒரு ஆவியில மறுபடியும் என்ன செய்யறாரு? பிறக்கிறாரு, குழந்தையா இருக்கிறாரு, ஸ்பிரிச்சுவல் பேபி. இருக்கீங்களா? ஆவிக்குரிய குழந்தையா இருக்கும்போது குழந்தைக்கு கண்டிப்பா என்ன செய்யணும்? ஊட்டி விட்டுதான் ஆகணும். அப்ப அவர் என்ன செய்யறாரு? செய்யறாரு, வர்றாரு, மோதிரத்தை போடுறாரு, எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. இப்ப இந்த குழந்தை வளர 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 வளர, இப்ப தகப்ப என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, தம்பி நீ கொஞ்சம் நடக்கணும், நீ கொஞ்சம் ஓடணும், நீ கொஞ்சம் விசுவாசத்தில் வளரணும், நீ எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன செய்யணும்? சுதந்திரிச்சு கொள்ளணும் அப்படின்றாரு. ஏன் கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவ சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, புதுசா வர்றவங்களுக்கு ஆண்டவர் செய்வாருங்க. அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டோம்னா டக்கு டக்குன்னு நல்லா நடக்குதுங்க எல்லாம். ஆனா கொஞ்சம் நாள் ஆனவனும் நடக்க மாட்டேங்குதுங்க, எல்லாம் கடவுள் செய்ய மாட்டேங்கிறாருங்க, விட்டுறாருங்க, அப்படியே கை விட்டுறாரு. இது அப்படியே சொல்லியிருக்காங்க பாருங்க. நானும் சொல்ற கதையெல்லாம் கிடையாது, ஒருவேளை நீங்க இப்ப கேள்விப்படாம இருக்கலாம், யாரோட பழகும் போது சொல்லுவாங்க. புதுசா வந்தா செய்வாருங்க, பழசாயிட்டான செய்ய மாட்டாரு. செய்ய மாட்டாரு. செல்போன் கம்பெனிக்காரன் ரேஞ்சில் கொண்டு போய் சேர்த்துறோம் பாருங்க. கத்திர நான் சில சமயம் பார்த்து செல்போன் கம்பெனி போட, நீ சிம் வாங்குங்க, எங்கிட்ட 100 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கன்னா 1000 ரூபாய்க்கு பேசலாம் அப்படின்னு உடனே சந்தோஷமா உள்ள போனா மாட்டின மாதிரி ஆயிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லாம கொள்ளாம காசு எடுத்துக்கிட்டே இருப்பான். போஸ்ட் பெய்டு வச்சிருக்கிற ஆளுக்கு பில்லு தாறுமாறா என்ன செய்யும்? வரும். அந்த மாதிரி கடவுள் இப்படிதாங்க, உள்ள வரும்போது நல்ல அப்படி கொஞ்சம் அப்படியே ஆசையெல்லாம் காமிச்சு, கொஞ்சம் அற்புதம்லாம் செஞ்சு, நம்மளை கொஞ்சம் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய மாட்டாருங்க. கத்தர் எவ்வளோ டீக்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ டீக்ரேட் பண்றது அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய வழக்கமாகவே போயிடுச்சு. புதுசாக வர்றவங்க செய்வாங்க, பழசா இருக்கிறது ஒன்றும் செய்யாம இருக்கிறதுலாம் கிடையாது. பழசா இருக்கணும்பா சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் புத்தி வரணும், நீ வந்து பிள்ளையா இருக்கிற உணர்வு உனக்குள்ள வரணும், நீயே ஆசீர்வாதத்தை எடுத்து சொந்தமாக்கிக்கணும், 4 பேருக்கு போய் சொல்லணும், நீ அவருடைய பிள்ளையா மாறினா சொத்துக்கே வாரிசா என்ன செய்யற மாறுறத நீ சொல்ல வேண்டும் என்று ஆவிக்குரிய வளர்ச்சியை கத்தர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார் பாருங்க. அதனாலதான் இளையகுமாரன் வந்த உடனே அவனுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இப்ப சொல்றாரு, கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு அதே தான், வந்துட்ட இல்ல பிள்ளையாயிட்ட இல்ல, இப்ப சொத்துக்கு எல்லாத்துக்கும் நீ தான் உரிமையானால், நீ என்ன செய்ய ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கலாம், அனுபவிச்சுக்கலாம், சந்தோஷமா என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்ப கவனிக்கணும் பாருங்க, கத்தர் எது வரைக்கும் பொறுமையா இருப்பேன், அதுக்குதான் இவ்வளவு விளக்கம் கொடுத்தோம். அப்ப நம்ம ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வோம், விசுவாசிப்போம், சொந்தமாக்கிக் கொள்வோம் என்று கத்தர் என்ன செய்கிறார்? பொறுமையா இருக்கிறார். கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, இவன் பாருங்க, மூத்த பையன் கேட்க கூட இல்லை, இவரா கொடுப்பார் நினைச்சிட்டு இருந்தான். ஆண்டவர் சொன்ன கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னார், அந்த பேசிக்காவது போயிருக்கலாம் இல்லையா? எடுத்துக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எடுத்துக்கிறது ஹை லெவல், கத்தர் அதை தான் விரும்புறாரு. அட்லீஸ்ட் தகப்பண்ட போய் அப்பா நான் சிநேகத்தோட சந்தோஷமா இருக்கணும், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்குறீங்களா கொடுக்கலையா அப்படின்னு கேட்டிருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பாருங்க? இதே டயலாக் தான் சொல்லியிருப்பார், என் மகனே நீ எப்போதும் என்னோடு, என்னோடதெல்லாம் ஓன்ட உன்னோடது, நீ போய் எடுத்துக்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவன் கேட்க கூட இல்லை, ஒன்னு கேட்கணும் இல்லாட்டி எடுத்துக்கணும். எல்லாம் சொல்லுவோமா? ஒன்னு கேட்க வேண்டும், இல்லை என்றால் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டுக்கு நடுவில் பல நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில விழுகுன்னா விழுகாது. இருக்கீங்களா? சில நல்ல பழமொழியெல்லாம் இருக்குது, சில பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. அது நடக்கிறப்ப நடக்குங்க, கடவுளா பார்த்து கொடுக்கிறப்ப கொடுப்பாருங்க. நம்ம பொறுமையா இருக்க வேண்டியதாங்க. கத்த சொல்ல நீ பொறுமையா இருக்காது, நான் ஏற்கனவே பொறுமையா இருக்கிறேன், நீ கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணும், விசுவாசத்துல கொஞ்சம் ஆக்டிவா இருந்து ஆசீர்வாதம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கணும். ஜெபிப்போம். தயவு செய்யல இருப்போம்.
Christ in Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையார் ஒவ்வொருவரையும் விசுவாசத்திலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் நீ மாற்றுகிறபடியால் உமக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையை என் எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தின் வார்த்தையை இவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இவருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் உண்டாகட்டும், பெருக்கம் உண்டாகட்டும், பொருளாதாரத்திலே, ஆரோக்கியத்திலே, சமாதானத்திலே, சந்தோஷத்திலே, எல்லா ஆசீர்வாதத்திலும் இவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருவரை ஒருவர் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்துக் கொள்கிறோங்க தாவே. நல்ல தகப்பனையமாக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்க தாவே, நீர் எங்களோடு இருக்கிறீர். பெருக்கம் நிச்சயம், ஆசீர்வாதம் நிச்சயம் என்ற ஒரு நிச்சயத்தன்மையோடு கூட சபையார் வீடுகளுக்கு கடந்து செல்லட்டுங்க தாவே. தொடர்ந்து உமை விசுவாசித்து உமை ஸ்தோத்தரிக்கட்டும். ஆபிரகாமை போல உமை மகிமைப்படுத்துகிறவர்களாக, உமை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, உம்முடைய வார்த்தையை மாத்திரம் பார்க்கிறவர்களாக, உமையை நோக்கி பார்க்கிறவர்களாக இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்முடைய நாமம் சபையார் மூலமாய் மகிமைப்படட்டும். இந்த பட்டணம் முழுவதும் உம்முடைய நாமம் ஓங்கி நிற்கட்டுங்க தாவே. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க முடியும், எப்படிப்பட்டதான வாழ்வை கிறிஸ்து கொடுக்கிறார் என்பதை இந்த சபையாரின் மூலமாக இந்த பட்டணம் அறிந்து கொள்ளட்டுங்க தாவே. நீர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் இன்றைக்கும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் இருப்பதாக. பலுகி பெருகி சபையை நிரப்புங்கள், ஆமேன். பக்கத்தில் கால பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க என்று சொல்லி